தமிழகத்தில் வஞ்சிக்கப்படும் பிராமண சமூகம் சட்டம் போல் புதிய சட்டம் இயற்றிட அன்பனர் சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்திடுவோம். நவம்பர் 3 காலை 10 சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி. இந்து மக்கள் கட்சி தமிழகம். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி 438 கோடியே 53 லட்சத்துக்கு மது விற்பனை நடந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 4829 டாஸ்மாக் மது கடைகளிலும் சாதாரண நாட்களில் சராசரியாக 150 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடக்கிறது. அதுவே வார இறுதி நாட்களில் 200 கோடி ரூபாயாக அதிகரிக்கிறது. மேலும் பண்டிகை நாட்களில் ஒரு நாள் விற்பனை 250 கோடி ரூபாயாக உயர்கிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் அக்டோபர் மாதம் 30 202 கோடியே 59 லட்சம் ரூபாய்க்கும் தீபாவளி நாளான 31 235 கோடியே 94 லட்சம் ரூபாய்க்கும் என இரண்டு நாட்களும் சேர்த்து மொத்தம் 438 கோடியே 53 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. 2023 நவம்பர் மாதம் 12 தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அப்பொழுது தீபாவளி தினமும் அதற்கு முந்தைய நாளும் சேர்த்து 467 கோடியே 63 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனையானது. இந்த ஆண்டு 29 கோடியே 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு மது விற்பனை குறைந்துள்ளது. அக்டோபர் மாதம் 30, 31 ஆகிய இரண்டு நாட்கள் மண்டல வாரியாக மது விற்பனை நடந்துள்ள விவரங்களில் சென்னையில் 30 47.16 கோடிக்கும் 31 தீபாவளி என்று 54.18 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியுள்ளது. மதுரையில் 30 40.88 கோடி 31 47.73 கோடி ரூபாய்க்கும் திருச்சியில் 30 39.81 கோடி 31 46.51 கோடி ரூபாய்க்கும் சேலத்தில் 30 38.34 கோடி 31 45.18 கோடி ரூபாய்க்கும் கோவையில் 30 36.40 கோடி 31 42.34 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியுள்ளது. இந்த ஆண்டு சென்னை மண்டலத்தில் அதிகபட்சமாக 101.34 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது.